ஷெட்யூல் நடக்கிற ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கோயம்புத்தூர் வெர்சஸ் இலுப்பக்குடி. ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு சார் பண்ண ஆர்மோ, நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சல்மான். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டை வரட்டி போய்க்கிறதுனால நல்லா ஸ்டாப். ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்சை. நம்ம ரெய் உடம்புல தான் பட்டிருக்கு, ரன் எது ஓடலை, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆறு. ஒருத்தடன் அகைன் அடிச்சிருக்காரு ஆறு. ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு, ஃபீல்டர் கையில் தான் போச்சு, டாட் பால் ரெண்டு ரன் ஓட்டாங்க, ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க ஒரு டபுள். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பிகைண்ட் த ஸ்டம்ப்ல கண்டிப்பாக இது கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு, முன்னாடி ஆறை பதிவு பண்ணுவேன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார், விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாராங்க, இத்ரீஸ் நாட் அவுட்டா மெயின் நம்பர் விக்கெட் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ இங்கே எடுத்திருக்காங்க இலுப்பக்குடி. முதல் ஓவருக்கு 14, ரெண்டாவதோட ஃபஸ்ட் ஒன் சுற்றி எடுத்துட்டு மாதிரி ஸ்டம்ப்லையே போட்டிருக்காரு, பேக் டு பேக் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கோயம்புத்தூர். என்னோட செகண்ட் ஒன் சைக்கிள் தீபக் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, கிளாஸிக் அடித்தார், அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல டேக்கன் சரவணன் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கோயம்புத்தூர். நோ பாலா சொன்னால கேட்ச் பிடிச்சிருந்தாலும் நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா லாங் ஆஃபில் பவுண்டரி. ஸோ ஃப்ரீ கிட் பாலாக தெளிவாக யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரியாக மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் உங்களோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே கவர்ஸில் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டை வர்ற பவுண்டரி ஸ்டாப் பண்ணாங்க, ரெண்டு ரன் விட்டாங்க கம்ஃபர்டபுளாக. ஒரு தெளிவாக கேப்டில் ப்ளேஸ் பண்ணி ஒரு ரெண்டை கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன், ஸோ ஒயிட் கொடுத்துருக்காங்க, போடபால ஒரு ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் பின்னாடியே போனாங்க, நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. உங்களோட நெக்ஸ்ட் ஒன் நிறைய அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கோட. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ட்ரைனிங் போயிருக்காரு, நல்ல ஃபீலிங் அப்போ நல்லா சாப்பாடு இருக்காரு, ஸ்டார்ட் பண்ண மாதிரி போயிருக்காரு, குணவள ஒரு வீடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நிறைய அடிச்சிருக்காரு, திரையோட திரையாக தான் போயிருக்கு, ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மறைச்சு கொடுத்துருக்காரு, அங்கே கேப்பில் போய்க்கிறதுக்கு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன், நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு, ஒரு ரன் மட்டும் தான் ஓடிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பால் கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா நல்ல ஒரு ஷார்ட் பவுண்ட் அட்டாக் எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன், ஸோ அதன் காரணமாக பேட்டை லேட்டாக ரேட் பண்ணி அப்படியே வச்சுட்டாரு, அடித்து பார்த்துருக்கலாம் பால்ல. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி வெட்டு தட்டியிருக்காரு, ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, நல்ல ஷாப் ஃபீல்டர், டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க, மூணு ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கவர்ஸில் பால் தட்டி போயிருக்காங்க, ஃபீல்டர் பால் போயிட்டாரு, சர்வுக்குள்ளே இருந்த ஃபீல்டரை பால் பண்ணிட்டாரு. ஒரு ரன் நாலாவது ஓவரோட ஃபஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் தான் போயிருக்காரு, தட்டி விட்டு ஓடிருக்காங்க, ஃபீல்டர் பால் போயிருக்காரு, நல்ல ஷாப் ஃபீல்டர், நல்ல எஃபர்ட் போட்டார் இந்த பால் ஓரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பின்னாடியே நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஃபிளிக்குக்கு போயிருக்காரு, அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா வரட்டி வந்துட்டு இருக்காரு, இங்கே ஆறு நல்ல சாப் சூப்பரான ஃபீலிங் அப்போ நல்லா சாப் பண்ணியிருக்காரு, ரெண்டு ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க, அதே மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு, பவுலரும் தெளிவான இடத்துல போட்டார், பேட்ஸ்மேனும் தெளிவாக ஆடினாரு, ஃபீல்டர் நல்லா எப்போட்டு போட்டாங்க, ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு 39 அடிச்சிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன்
நம்ம ரைட் சுற்றிக்கிட்டு ட்ரை கேப்பில் போகுதான் பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. இவன் மீட்டிங் இல்லை இந்த பாலில் வர்றன்னு ஓட்டாங்க. அஞ்சாவது ஓவர் போட இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் போட்டிருந்தார். ரெண்டு நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவான மீட் இல்லை, கீப்பர் தான் பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். இத்ரிஸ் அந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கீப்பர் அப்டு நின்று பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு, ஆனால் எக்ஸ்ட்ரா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆறு பாஸ்ட்டாக வந்திருந்தாலும் என் ஓடி காட்டுறேன் பாருங்கிற மாதிரி ரெண்டு ரன் குயிக்கராக ஓடிருக்காரு. இல்லை போன ஃபர்ஸ்ட் பால்ல மேடி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு, அங்கே ஃபீல்டர் மாது பந்தலே வந்து மோதிருக்காரு. நல்ல ஸ்டாப். ரெண்டு ஓடுறாங்க, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான பாஸ் ஓடிருக்காருங்க. அங்கே மூணாவது ரன்னுக்கான ட்ரையானு பார்த்தா பேக்கப் ஃபீல்டர் போயிட்டாரு. ரெண்டு ரன்னோட ஸ்டாப் இருக்காங்க இந்த பாலில். உங்களோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விரட்டி போய் அடிச்சிருக்காரு ஃபீல்டரே இல்லை, கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. அஞ்சு ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க கோவை. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே மாதுவை தாண்டுதான்னு பார்த்தா தாண்டி போயிட்டு சைலா இங்கே சைஸா மேட்சை மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. போன பால்ல ஒரு பவுண்டரி, இந்த முறை ஒரு சிக்ஸ். ஆறாவது ஒரு படம் சரண், நல்லா பேசப்படக்கூடிய பவுலர். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் மேடி ஃபஸ்ட்டு பாலே ஒரு கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டராக தானா கண்டிப்பாக பவுண்டரிக்கான சான்ஸாக தான் இருக்கும். பவுண்டரி போயிடு தெளிவாக கட்டைச்சி வரைக்கும் பார்த்து லேட் கட்டில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. அவரோட செகண்ட் ஒன் சரண் டு மேடி. இந்த மாதிரி நல்ல கம்பேக் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கவர்ஸில். அங்கே ஃபீல்டர் பால் குயிக்கராக வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, பால் எட்ஜ் வாங்கி போயிருக்கு. சரண் பாலை பிடிக்கிறான்னு பார்த்தா காட்டன் போட்டில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சூப்பரான ஒரு கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வினோத். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அங்கே கீப்பர் கையில் தான் போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த முறை அடிச்சிருக்காரு, நீங்கள் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தா நல்ல நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. கீப்பர் மறைச்சிட்டாரு. இந்த ஊரில் வர்ற ரெண்டாவது விக்கெட் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. சரண் ஆறு ஓவருக்கு 59 அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒரு ஓவர் டார்கெட்டை நினைக்க போகிற ஓவர். ஸோ கண்டிப்பாக டிசைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீ பேசணும்னா கணேசன். ரிமினி இருக்க 5 பந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். கோவை ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட விக்கி. ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா மாது சரவணன் போனார். நல்ல டேக், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இப்போ கடைசி 7 பந்தில் கிட்டத்தட்ட 3வது விக்கெட் இங்கே இழக்கிறாங்க கோவை. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அப் டு ஏக்கர் பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஒரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு. கீப்பர் கைவசம் தான் போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அப் டு ஏக்கர் அதிகமான பால் தெளிவாக போடுறாரு எங்கள் விக்கி. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோ ஏற கணிச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் போது பவுண்ட்ரியான பார்த்தா பவுண்ட்ரி போயிட்டு சரவணனை தாண்டி தேவையான ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லணும் தெளிவாக ஆடிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு. தரையோட தரையாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் மாதிரி இருந்தாரு. நல்ல ஸ்டாப். ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை நல்ல த்ரோவாக இருந்தாலும் குயிக்கராக ஓட்டார் பேட்ஸ்மேன். நல்ல ரன்னிங் அப்போட் ரெண்டு ரன். லாஸ்ட் ஒன் மோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கடைசி பால் அதன் காரணமாக பிடிச்சி அடிச்சிட்டாருன்னு நினைச்சிருக்கேன். இத்ரிஸ் அம்பேர் போய் விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு முடிவில் 67 அடிச்சிருக்காங்க. 68 டார்கெட் ஃப்ரம் இலுப்பக்குடி. ஸோ நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. 10 ரன் குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கிரவுண்ட் அவுட்ஃபீல்டு, நல்ல பிச் அப்படிங்கும்போது 10-10 ஆர்கேசிசி நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஆம்பரேஷ் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் மறக்கறப்பட்டி சரவணன், நான் சைக்கிளில் இத்ரிஸ். ஃபஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும்.
ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ரிஸ்க் ரன் அப்படினா சொல்லணும், ஓடிட்டாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்தா இத்ரி ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன். இந்த முறையும் சரியான மீட்டே இல்லை, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆம்பிரிஸ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுச்சிகிர் திரும்பி ஆட பார்த்தாரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிட்டு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. பவுண்டரி போகல, ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டரும் விரட்டி போய் ரெண்டு ஓட்டாங்க. மூணாவது ரனுக்கான சான்ஸ் பார்த்தா ரெண்டோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஒய்டன் நினைக்கிறேன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோ ஏர் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு. அனதர் ஒன் டாட் பால் ஃப்ரம் ஆம்பிரிஸ். முதல் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பவர் பிளே ஓவர் பட ரோஹித் சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தால் மடக்கரப்பட்டி சரவணன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கொடுத்துட்டாரு, ஆனால் ஃபீல்டை விரட்டி வந்துட்டு இருக்காங்க. கேட்சான்னு பார்த்தா நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ இங்கே எடுக்கிறாங்க கோவை சிசி. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டை விரட்டி வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஒரு பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு சரவணன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்லோயரை கண்ணித்து அடிச்சிருக்காரு, அதுவும் பவுண்டரி போகமாட்டா. ஃபீல்டர் விரட்டி போனாலும் சாப்பிட முடியல, செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆறாம் பவுண்டரியான ஆறு கொடுத்துருக்காரு அங்க மெயின் அம்பேரா சூர்யா. ஸோ லாங் அப்ல அலட்சியம் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு, பவுண்டரியை தொடர்ந்து ஆறு வந்திருக்கு. ஸோ சைஸா மேட்சை மூவ் பண்ணியிருக்காரு. இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர், இதுவும் கண்டிப்பா கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் பந்து லேண்டே ஆகுது, பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ். இங்கே மடக்கரப்பட்டி சரவணன் பேட்ல இருந்து ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டு வந்து நினைக்கிறேன். கீப்பர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேக்கப் ஃபீல்டர் சேர்ந்து டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு நேருக்கு நேர், இதுவும் ஆறா கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு. மடக்கரப்படி சரவணன் பேட்ல இருந்து இந்த ஓவர்ல வர்ற மூணாவது ஆறு அண்ட் ஒரு பவுண்டரியும் பதிவு பண்ணிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பவர் பிளேல இன்னைக்கு ஒரு பால் இருக்கு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, குட்ருக்க கொடுத்துருக்காரு ஃபீல்டரை இல்லை விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் மூணு சிக்ஸ் ரெண்டு பவுண்டருன்னு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு. மொத்தமாக 26 ரன் இந்த ஓவரில் கொண்டு வந்துட்டாரு. முதல் ஓவருக்கு மூணு பாயிண்ட் நிலமையில ரெண்டு ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. 68 டார்கெட் அப்படிங்கிற நிலமையிலேயே முதல் ரெண்டு ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. 29 சொல்லியிருப்பேன், சரி 30 ரிமணி இருக்க 30 பாலுக்கு 38 அடிக்கணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கணேஷ் சாரி நெக்ஸ்ட் பவுலராக கணேஷ் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கணேஷ். அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டிருக்கு, ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு ரிஸ்கி ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மூணு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் யானும் தெரில, ரிஸ்கி ரன் லைஃப் கிடைச்சிருக்கு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கையில் நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு சரவணன். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ ஒரு முறையில் என்ன விலைக்காக அவர் ஓப்பனிங் இறங்கினாரோ அந்த விலையை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் போறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சிவா குயிக்கரான டெலிவரி பவுலர் கையில் இருந்து டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் ஷாட்டுக்கான பார்த்தாரு, நேருக்கு நேர் தான் போயிருக்கு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா போய் நல்ல ஸ்டாப் வரட்டி வந்தாருங்க. ஆல்மோஸ்ட் போல ரெண்டுக்கு இந்த போல வரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அங்கே பவுலரை பாலுக்கு போயிட்டாரு காட்டன் போட்டு நல்ல கேட்ச். ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே எடுத்து ஓவரை முடிச்சிருக்காரு கணேசன். எக்ஸலண்டான ஒரு ஓவர் இந்த ஓவரா. ரெண்டே ரனுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ மேட்சுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போன ஓவரில் சரவணன் சரவடியை காட்டினாரு. இந்த மாதிரி கணேசன் கம்முன் ஆக வச்சிருக்காரு. ஃபோர்த் ஓவர் பட மேடி ஸ்ட்ரைக்கில் சிவா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எஜ் ஆகி தான் வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் டேரட்டிட்டான்னு பார்த்தா அடிக்கடி உள்ள வந்தார் பேட்ஸ்மேனுமே. பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பிகை இந்த ஸ்டம்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. போன பாலில் பைசில் விடுறன்னு வந்தாங்க. இந்த மாதிரி பவுண்டரி தெளிவாக பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன்
நம்ம ரெய் புல் ஷாட்டுக்கு போயிருக்காரு, அங்கே போயிட்டு பாலுக்கு வந்துருக்காங்க, அப்புறம் ரெட்டி வந்துருக்காரு, போயிட்டாருங்க. சூப்பரான த்ரோ, பட் ரன்னரும் பாஸ்டா வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எங்க போயிட்டு ரெண்டு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு. தெளிவான பேர், சரியான பேர் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. மேடி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை காலில் பட்டு போயிருக்கு, அங்கே ஃபீல்ட் என்னால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, குயிக்கராக போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் தெளிவாக ஒரு நிக்கு தான் பண்ணி விட்டார். பவுண்ட்ரி போயிருமா? எஸ் போயிடுச்சு பவுண்ட்ரி. இல்லை விரட்டினாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ பேஸை யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சிவா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாலில் 4 ஓவருக்கு 44 11 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான ரிக்கூர் ரன் ரேட்டே 8 தான். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரீம், ஏதாவது ஒரு ஓவர் சிக்கன் நம்ம போடணும், இல்லைனா மேட்சை யாரிலேயே முடிப்பாங்க. ஆர்கேசிசி இழுப்பக்கூடிய மேட்சை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் நான் இங்கே கொடுத்துட்டு வந்திருக்காரு மாது. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை கீப்பர் கை வந்து போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு, நல்ல பேர் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. கேம்ரி நெக்ஸ்ட் பவுலரா ஆண்ட்ரஸ், நல்லா போட்டு இந்த பவுலர் இங்கே ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. தரையோட தரையாக பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு நல்ல ஃபீலிங். ஒரு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஓவரில் ஃபீல்ட விரட்டி போய்க்கிருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி போயிடுச்சு, பவுண்ட்ரி போயிடுச்சு ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப் பிளான் பார்த்தா பவுலர் கைக்கு போச்சு, ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட் பால் ஒன்னா, ஒரு ரனோட 50 ரன் சொல்கிறாங்க. ரிமினி இருக்க பாலுக்கு 24 அடிக்கணும். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறைய அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க. 6 ஒரு 6 தான் கிட்டத்தட்ட கூட இருந்துச்சு. அந்த 6 பிரஷரை இங்கே குறைச்சிருக்காரு. வெயிட்டான ஒரு 6 ஒயிட் பேரில் இருந்து இந்த முறை பால் விட இங்கே ரெண்டு கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துக்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தா நல்ல சாப் ஃபீல்டர், நல்ல ஃபீலிங் அப்போட். ஆனால் இங்கே கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடி எடுத்துருவாங்க. இதுவரைக்கும் 54 அடிச்சிட்டாங்க 5 ஓவருக்கு. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 12 சாரி, இதுவரைக்கும் 58 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 12 பாலுக்கு 10 பாலோட 2 ரன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முன்னாடியும் போயிட்டு மாது பேசிட்டு வந்தார், சைஸாக மேட்சை மூவ் பண்ணி கொடுத்துருந்தாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உள்ள நிற்கிற ரெண்டு பேட்ஸ்மேன் முன்னாடி போட்டு இருந்த ஓவரை 2 ரனுக்கு போட்டிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஓவர் தான் தேவை இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு. இந்த ஓவரையும் போடுறாரான்னு பார்க்கலாம். சைக்கிளில் செட்டில் பேட்ஸ்மேன் சிவா, ஒரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலர் பண்ணியிருக்காரு கணேசன். அவளோட செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்து கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டார். ரெண்டு பால் விடாமல் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கணேசன். ரிமினி இருக்க 9 பாலுக்கு 4. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல ஃபீலிங் கவர்ஸில் வரன். அவரோட தேர்ட் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு டாட்டு இங்கே மொத்தமாக அந்த டாட்டுக்கு அந்த இந்த மேட்சுக்கு டாட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு 6 சிவா சாரி. நம்மளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சா நல்ல டேக்கர், நல்ல கேட்ச கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா ஆறுமுகம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 3 அடிக்கணும். ஏதாவது மேஜிக்கல் நடக்குதான்னு பார்த்தா இங்கே பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு. 6 தாங்க போயிருக்கு. ஸோ லைனுக்கு வெளியில் இருந்து தான் கேட்ச பிடிச்சிருக்காங்க. 6 இந்த மேட்சில் வின் பண்ணி 2வது அணியாக இன்னைய டேபிளில் 2வது சுற்றுக்கு தகுதி பெறாங்க. ஆர்கேசிசி இழுப்பக்கூடிய